தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வாழ்வை எங்களுக்காக பரிசாக கொடுத்து எங்களை மீட்டு இரட்சித்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர். நீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உமது உயிரை விட்டு மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் கூட தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடமிருந்து எதையும் பெறாமல் திரும்பி செல்வது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையாய் எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை உமது கல்வாறு சிலுவையில் நாங்கள் ஆணை அடித்து அரைக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, உமது வார்த்தையின்படி யோவான் நற்செய்தி 8:36 இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீரே, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களின் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு தம்மிடம் குற்றம் கண்ட பரிசேயர் சதுசேயர்களை சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக சாடுகிறார். காரணம், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உள்ள நன்மைகளை பாராமல் குறை கண்டுபிடிப்பது ஒன்றே அவர்களின் நோக்கமாயிருந்தது. பிறரை குறை சொல்லி தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதே பரிசேயர்களின் நோக்கமாயிருந்தது. திருமுழுக்கு யோவான் வந்தார், கடவுளின் மகனாகிய மெசியாவை பற்றி அறிவித்தார், கடவுளுக்கான வழியை ஆயத்தம் செய்தார், தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார். அவர் எளிமையாக பாலைவனத்தில் வாழ்ந்தார். அவர் உண்ணவோ குடிக்கவோ இல்லை. அவர் மக்கள் மனம் திரும்ப வேண்டி அவருடைய பாவங்களிலிருந்து மனம் மாற அழைத்தார். அவரை பரிசேயர்கள் பேய் பிடித்தவன் என்று குறை கூறினார்கள். நம் ஆண்டவர் இயேசுவோ மக்களை அணுகி சென்று
அவர்களோடு பழகி அவர்கள் வீட்டிற்கு சென்று உண்கிறார், குடிக்கிறார். இவ்வாறு இயேசு மக்களோடு பழகியதால் பெருந்தினிக்காரன், குடிகாரன், பாவிகளுக்கு நண்பன் என்று பரிசேயர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தந்தையாம் கடவுளும் இயேசுவை பற்றி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்கிறார். இயேசுவின் சீடராகிய பேதுருவோ, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று பறைசாற்றினார். சாத்தான் கூட இயேசுவை பற்றி கூறும்போது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், உன்னத கடவுளின் மகன் என உரக்க கத்தியது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்பவர் யார்? நாம் இயேசுவை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு மரபுகளுக்கு முக்கியத்துவம் தந்தவரில்லை, மாறாக மனித நலனில் அக்கறை கொண்டவர். சமுதாயத்தில் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு வாழ்ந்தவர். நடைமுறையில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறியவே இயேசு இந்த பூமிக்கு வந்தவர். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உண்மையை இந்த உலகம் ஏற்றிட வேண்டும். அனைவருக்கும் அன்பை பகிர்ந்திடம் நல்ல மனதை தர வேண்டி மன்றாடுவோம். ஆமே. மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள், அத்தனை பேரும் ஒப்புக் கொடுத்த தேவமேங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 உமது தூதர்களை அனுப்பமாண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாவிதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லாவிதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.